நோன்பு கால சிறப்பு நிகழ்ச்சி வாங்க சமைக்கலாம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் வீட்டில் செய்தா எல்லா ருசித்தானே. இனிமையான தருணங்களை உருவாக்கும் மில்க் மேட். எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இப்ப ஒரே இனிப்பு பொருட்களாவே செய்து காட்டிட்டு இருக்கிறான்னு யோசிக்கிறீங்க. இடர்கிட்ட வந்து நாங்கள் உங்களை இந்த நாவுக்கு ஒரு இனிமையை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் மில்க் மைட் இந்த அனுசரணையோட வந்து அவங்கள்ட்ட தயாரிப்பை போட்டு உங்களுக்கு நாங்கள் இனிப்புகளை செய்து காட்டி கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப இதெல்லாம் வந்து கூடுதலா வந்து வீடுகளில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஆப்பிள்ல வந்து புட்டிங் செய்து கொடுப்பாங்க, அதே மாதிரி வந்து மேங்கோல புட்டிங் செய்து கொடுப்பாங்க. அப்ப இதுகளெல்லாம் வந்து சின்னங்களுக்கும் சுவைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அவைகளில் அவர்களில் அந்த சின்ன பிள்ளைகளில் அந்த கிராக்காட்டி சாப்பாடு கொடுத்தீங்களா அவைகள் உடம்புல வந்து நல்ல சுவையான போசாக்கான உணவு வந்து சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க வீட்டை செய்து பார்க்கணும், குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா கடைகளில் நம்பி அது எப்படி உற்பத்தி செய்யப்படும் தெரியாமலே நீங்கள் பிள்ளைகளுக்கு விசத்தை கொடுத்து கொண்டிருக்கீங்க உணவுன்ற பேர்ல. ஆகவே நீங்க வீட்டை செய்துட்டீங்கன்னு சொன்னா சோ இந்த பிரச்சனையுமே இருக்காது. சில நீங்கள் குறைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதா நீங்கள் அதை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா மேங்கோ புட்டிங். எங்களுடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நோன்பு காலங்களில் அவர்களோட பெருநாள் காலங்களில் வந்து வீடுகளில் எல்லாம் செய்து வார உறவினர்களுக்கு இனிப்பான செய்திகளை சொல்றதுக்கு இந்த இனிப்புகளை எல்லாம் செய்து கொடுப்பாங்க. கூடுதலாக வந்து தெரியவங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியவருடைய இல்லங்களுக்கு போகிற பொழுது அந்த அவர்களுடைய உபசரிப்பு இந்த மாதிரியான விடயங்களில் இருந்தது நாங்கள் அதை பார்த்து உணர்ந்திருக்கிறோம். அதாவது வந்து நீங்களும் அதுக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும்தான் செய்யணும் இல்லை, நீங்கள் எல்லாருமே உங்களுடைய திருவிழா காலங்களில் அல்லது பண்டிகை காலங்களில் செய்து கொள்ளலாம்ன்றதுக்காக தான் நாங்கள் மில்க் மைட்டை பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் இதை செய்து கொண்டு காட்டி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் செய்முறைகள் போகும்போது மாம்பழத்தை நல்ல வடிவா மிக்சியில போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி காட்டியாச்சு எப்படி செய்யறது.
இது வந்து மேங்கோ புடி. இது நான் நேரோட சொல்லிட்டு அப்ளை செய்யலாம். உங்களுக்கு வேற ஃப்ளேவரை பயன்படுத்தி நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செய்து கொள்ளலாம். எங்களுக்கு வந்து பிடிச்சது வந்து மேங்கோவா இருக்கிறதால இதுல வந்து கூடுதலாக வந்து கருத்த குழம்பு மாம்பழத்தை நீங்க பாவிப்பீங்களா இருந்தா அந்த வாசமும் சுவை இன்னும் கொஞ்சம் முதல் அளவில் உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டியாச்சு. இதை வீட்டை நீங்க ட்ரை பண்ணி சின்ன பிள்ளைங்க பெரியவங்கன்றது யாருமே வயசு ஒரு படலாம செய்து பாருங்க. ஸோ இந்த மேங்கோ புட்டிங்க செய்யறதுக்கு நான் பிரதானமா பாவிச்சு போறேன் மேங்கோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவை ஊட்டியா இருக்கக்கூடிய எங்களுடைய மில்க் மைட்டுடைய டின் வாழை தான் நாங்கள் வந்து இதுக்கு சேர்த்து அழகா வந்து சுவை வச்சிருக்கிறோம். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சேர்த்து செய்து முடிக்கலாம். போய் மறக்காதீங்க. வீட்டுல செய்தா எல்லாரும் இனிமையான தருணங்களை உருவாக்கும் மில்க் மெய்ட்.